ஹலோ வணக்கம் மக்களே. இப்போ எங்கே வந்திருக்கோம்னா மன்னார்லேயே ஒரு ஹிடன் பிளேஸுங்க. நிறைய பேர் இங்கே லோக்கலில் இருக்கவங்களுக்கு தெரியும், பட்டு தூரத்தில் இந்த கொழும்போ இங்கே இருக்கவங்களுக்குலாம் இந்த பிளேஸ் நிறைய தெரியாது. இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மடு மாதா கோவில்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கு பக்கத்தில் ஒரு இடம், இந்த இடத்துக்கு பேர் வந்து குஞ்சுகுளம் சொல்லுவாங்க, பேரே குஞ்சுகுளம் சொல்லுவாங்க. ஸோ அங்கே தான் இருக்கும். அண்ட் இந்த இடம் வேறு லெவலில் இருக்குங்க, ஒரு நேச்சரோட இங்கே பாருங்கள், அமேசிங்காக இருக்குது. இதுக்கு வந்து நீங்கள் மடு கோயில் வந்துட்டு அங்கேருந்து குஞ்சுகுளம்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஒரு ஆட்டோ வீட்டை பிடிச்சிட்டு வரலாம் இங்கே. அண்ட் இங்கே பாருங்கள், இந்த இடத்தோட ஃபேமஸே இந்த தொங்கு பாலம் சொல்கிறது தான். ஸோ இந்த பிரிட்ஜு தான், செம்மையாக இருக்குங்க இந்த பிளேஸ், ஃபுல் நேச்சரோடு இருக்குது. இங்கே பாருங்கள், சும்மா ஃபோட்டோகிராஃபி பண்ணுறதா இருந்தால் சூப்பராக பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி நேச்சர் வந்து ரசிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ரசிக்கலாம். ஸோ மன்னாரில் கரெக்டாக மன்னார் பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு 45 minutes ட்ராவல் பண்ணி வந்தீங்கன்னா இந்த பிளேஸ்க்கு வந்துடலாம். அமேசிங்கான பிளேஸுங்க. இப்போ மேலேருந்து இறங்கிட்டோம், இப்போ நம்ம அந்த தொங்கு பாலத்துக்கு போயிட்டுருக்கோம். நிறைய பேர் ஃபோட்டோஷூட் தாங்க பண்ணிகிட்ருக்காங்க இங்கே. ஸோ இந்த சுற்றுவட்ட ஏரியாவில் மன்னாரில் இருந்தீங்கன்னா நீங்கள் இங்கே வந்து சூப்பராக ஃபோட்டோஷூட் பண்ணலாம். அழகாக ப்ரீ வெட்டிங் போஸ்ட் வெட்டிங் இந்த மாதிரிலாம் நிறைய இப்போ அப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க எல்லாம். சென்னையை தாண்டி இப்போ எல்லா இடத்துலையும் இது நடந்துகிட்ருக்கு. எஸ் பாருங்க, சூப்பராக இருக்குது. ஆ, தொங்கு பாலமோட என்ட்ரி நிற்கிறாங்க பாருங்கலாம். கைஸ் செம்மையாக இருக்குங்க இந்த பிரிட்ஜு, அப்படியே ஆடுது பாருங்கள், செம்மையாக இருக்குங்க இந்த பிளேஸு. ஐயோ, ஒரு செம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இந்த ஏரியாவில் இருக்கவங்கலாம் சூப்பர். இங்கே பாருங்கள், ஃபுல் ஃபோட்டோஷூட் தான் எங்கே பார்த்தாலும், வேறு லெவலுங்க. இந்த வியூ தான் அமேசிங்காக இருக்குது மக்களே, உண்மையிலே சூப்பராக இருக்குங்க இந்த பிளேஸ். அதுவும் இந்த தொங்கு பழங்க பாருங்கள், அப்படியே ஆடுது. அண்ட் இந்த வியூவெல்லாம் வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ மன்னார் நீங்கள் வரும்போது பிளான் பண்ணிங்கன்னா அந்த மடு மாதா கோவில் பிளான் பண்ணுங்கள். ஏன்னா அது ஒரு சம டூரிஸ்ட் டெஸ்டினேஷன், கோவிலை தாண்டி அது ஒரு நிறைய பேர் போகிறாங்க, நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் உள்ள பிளேஸு. அதை தாண்டி அது பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு அமேசிங்கான ஒரு ஹிடன் பிளேஸ் இருக்குங்க. ஸோ நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இது ஒரு ஹிடன் பிரிட்ஜு தொங்கு பாலம். ஸோ நீங்கள் வரும்போது இதையும் பிளான் பண்ணிக்கோங்க, வர்த்து பிளேஸுங்க, உண்மையாகவே நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள். ஓகே கேஸ், உண்மையிலேயே இந்த இடம் சூப்பராக இருக்குங்க, சுற்றி பார்த்தாச்சு. இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா, மடு மாதா கோவில் அங்கே தான் போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு அந்த டெம்பிள் எப்படி இருக்குது ஸோ எல்லாமே பார்ப்போமா, வாங்க போவோம். கேஸ் இந்த இடம் பாருங்களேன், வேறு மாதிரிங்க. ஆக்சுவலி செம்மையாக குளிக்கலாம், இங்கெல்லாம் வந்தால் சூப்பராக குளிக்கலாம், ஃப்ரெஷ் வாட்டருங்க. ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ். ஆக்சுவலி இதை நான் எடுக்காமல் முன்னாடி போயிட்டேன், இப்போ ரிட்டர்ன் வரும்போது எடுத்துக்கலான்னு சொல்லி. இப்போ இன்னொரு வியூ ஒன்று காட்டுறேன் பாருங்களேன், இங்கே பாருங்கள் இந்த டேம் பாருங்கள். ஐயோ, சூப்பராக இருங்க. அங்கே பார்த்தோம் இல்லையா தண்ணி அந்த பக்கமாக அந்த தொங்கு பாலம் கீழே. ஸோ அந்த தண்ணி தான் இந்த டேம் வழியாக தெரியுங்க. டேம் மூடி இருக்காங்க, கொஞ்சமாக திறந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். எப்படி போது பாருங்கள் தண்ணி, இங்கே குளிக்கலாங்க சும்மா பக்காவா, நீங்களாம் உக்காந்து மக்களே. ஆக்சுவலி இதுதாங்க என்ட்ரன்ஸ், இதை தாண்டி தான் நம்ம உள்ளே போவோம். ஆனால் ஃபஸ்ட்டு நான் வந்து உள்ளே போயிட்டேன். ஸோ உள்ளே போயிட்டு வரும்போது வெளியே எடுத்துக்கலான்னு. இந்த இடம் பாருங்களா எப்படி இருக்குது பாருங்களேன், சூப்பராக வந்தால் அழகாக இந்த சேஃப்டி ப்ரிகாஷனோட அழகாக நீங்கள் குளிக்கலாம், செம்ம ஃப்ரெஷ் வாட்டருங்க, சூப்பராக இருக்குது. அந்த சவுண்ட் கேட்குதா உங்களுக்கு? இங்கே பாருங்கள், எச்சரிக்கை போர்டு வச்சுருக்காங்க, ரிஸ்க் ஆஃப் ட்ரோயிங். ஸோ பார்த்து பத்திரம், நீங்கள் நேராக மன்னார்லேருந்து பஸ்ஸு மடுக்கு நிறைய இருக்குதுங்க. ஸோ அங்கே வந்து மடுமாதா கோயிலை பார்த்துட்டு அது பக்கத்துலேயே வந்து நிறைய ஆட்டோ ஸ்டாண்ட்லாம் இருக்குது. ஸோ அங்கே ஏறினீங்கன்னா அங்கேருந்து ஒரு 5 minutes தாங்க நேராக, இப்படி தான் வரணும், இதுக்குள்ளார வந்து இப்படி போகணும், அழகாக எத்தனை வந்து விட்டுருவாங்க. அப்படி இல்லைன்னா மடுலேருந்தே மடு கிராமம்னு சொல்லி ஒரு பஸ் இருக்குங்க, அது குஞ்சுகுளம் போகும். ஸோ அதில் ஏறினீங்கனாலும் இவங்களை இங்கே ட்ராப் பண்ணிடுவாங்க.
ஓகே கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, மடு மாதா கோவில் இது தான். நம்ம அந்த என்ட்ரன்ஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் இருக்குங்க, ஒரு காட்டு வழி பாதை மாதிரி செம்மையாக இருக்குது. அதுக்குள்ளே வந்தோன்னா நம்ம டெம்பிள் இது தான், இங்கே பாருங்கள். திருப்பலி நேரம் பாருங்கள், காலைல 6 மணிக்கு தமிழ், 6:30 சிங்களம். ஞாயிறு தினத்தில் 6 மணிக்கு தமிழ், 7 மணிக்கு சிங்களம், 11:30 வந்து தமிழ் சிங்களம். இந்த மடுமதா கோவிலை பற்றி சொல்லணும்னா, இது ஒரு ரோமன் கேத்தலிக் சர்ச்சுங்க. மழை வந்து எப்படி இருக்கு பாருங்கள், கிளைமேட்டு கட்டிகிட்டு இருக்காங்க புதுசாக. சூப்பரா இருக்குங்க இந்த சர்ச், உண்மையாவே செம ஒரு காமா இருக்கு. இந்த சர்ச் கிட்டத்தட்ட ஒரு 400 வருஷம் பழமையான ஒரு சர்ச்சுங்க. ஹேவ் மேரி நல்லா இருக்கு பாருங்க, சூப்பரா அந்த சர்ச். அண்ட் இந்த சுற்றி இருக்க இடம் தாங்க அவ்வளோ காமாக, அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த டைமில் யாருமே வர இல்லை நாங்கள் வர டைமுக்கு, ஸோ செம்மையாக இருக்குது. உள்ளே போவோம். புதுசாக கட்டிகிட்ருக்காங்கங்க, சூப்பராக. இந்த சர்ச் வந்து எப்பவுமே ஆகஸ்ட் மாசத்துல ஒரு திருவிழா நடக்குமா, அதுல கிட்டத்தட்ட ஒரு 1 மில்லியன் பீப்புள், அதாவது 10 லட்சம் மக்கள், ஜாதி மதம் பேதம் எதுவுமே இல்லாம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து இங்க வந்து கொண்டாடுவாங்களாம். ஃபுல்லா மெழுகுவத்தி ஏத்தி வைக்கிற பிளேஸ் இது, சூப்பரா இருக்கு பாருங்க. அண்ட் இந்த கோவிலோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து மண் எடுத்துகிட்டு போவாங்க அவங்க வீட்டுக்கு, ஸோ நானும் இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் மண். உங்கள் தெய்வத்துக்கு நீங்கள் ஒப்புமே மாதாவுக்கு போயிருங்க, ஒப்பு கொடுத்துட்டு உங்களோட வீட்டில் இருக்கிற சகல பிரச்சனை மாதாவுக்கு சொல்லுங்க. மடி மாதாவுக்கு சொல்லும்போது அவங்க அதுலேருந்து அவங்களுக்கு விளையாடுறோம். அப்புறம் இதை ஒரு போத்தலுக்கு மண்ணை போட்டு தண்ணியை ஊற்றி கலக்கி வச்சுட்டு வீட்டை கூட்டுங்க, குஷ்ணி எல்லாம் கூட்டிட்டு தெளிங்க. இதை இந்த நிலத்தையும் இதை வைக்க வேணாம், இந்த ஐப்பூனியல் வந்து இதாக்கிடும். அதனால இதை தெளிங்க, தெளிச்சுட்டு உங்களோட கலையை துறக்கிறீங்களா, கலையும் தெளிங்க, நல்லா இருப்பீங்க, எல்லா நோய்களுக்கும் சரி வரும். நன்றி ஐயா, நன்றி. ஓகே கைஸ், ஸோ இந்த மாதா கோவில் ஃபுல்லாகவே சுற்றி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என் கூட சேர்ந்து. செம்ம வைபு, செம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க உண்மையிலே இங்கே. ஆல்சோ இங்கே பாருங்கள், மண் எடுத்துட்டேன். ஒரு ஐயா வந்து அவரே வந்து என்கிட்ட வந்து சடனாக கூப்பிட்டு கேட்டு பேசினார், நிறைய விஷயம் சொன்னார், நீங்களும் கேட்டிருப்பீங்க இல்லையா. ஸோ எனக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் தாங்க இங்கே. ஸோ ஒரு வழியாக வந்து ஒரு ஃபேமஸான ஒரு டெம்பிளையும் நம்ம கவர் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு எங்கே போகிறோன்ட்டு வெயிட் அண்ட் வாட்ச். சூப்பராக இருக்குங்க, ஐயோ அருமை. மாதா அம்மா எல்லோரும் நல்லபடியாக பார்த்துங்க, உள்ளுக்குள்ளே பாருங்களேன், செருப்புடலாம். வா தெரியுதுங்களா, சூப்பராக இருக்குங்க. ஓகே கைஸ், இப்போ நேரம் இங்கேருந்து மன்னார் டவுனுக்கு போகிறேன், அங்கே போயிட்டு ரெஸ்ட்டு தாங்க இன்னைக்கு. சன் சினிமா கைஸ், உங்களுக்கு ஒரு சேடான நியூஸ் சொல்லணுன்னா, நான் அந்த குளத்துக்கிட்ட போயிட்டு வீடியோ எடுத்தப்போ கீழே அந்த குளத்தோட படிக்கட்டில் இறங்கும்போது வழுக்கி விழுந்து கேமராலாம் உடஞ்சிருச்சுங்க. நான் உங்களுக்கு கேமரா அப்புறமா காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். டிஸ்பிளேலாம் கண்டோம், அப்படியே ஸ்ட்ரக் ஆகிடுச்சு, ரொம்ப நேரம் ரொம்ப தவிச்சு போயிட்டேன். ஏன்னா நம்மக்கிட்ட வேறு கேமராவும் இல்லை, அவ்வளோதாண்டா இந்த ட்ரிப்புன்னு நினச்சேன். பட்டு லக்கிலி கடவுள் புண்ணியத்தில் கேமரா ஒர்க் ஆகுது, டிஸ்பிளே தான் தூள் தூளாக உடஞ்சிருச்சு. ஆல்ரெடி பொன்னியின் செல்வன் நம்ம சென்னையிலே பார்த்துட்டேன், பட் இருந்தாலும் இலங்கையில் வந்து பொன்னியின் செல்வனை பார்க்கணும்னு ஆசையாக இருந்தது, அதனால தான் வந்திருக்கேன். வாங்க உள்ளே போயிட்டு அந்த தேட்டர்லாம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இது இங்கே லோக்கல் படம், டிக்கெட் பாருங்க.
சும்மா ப்ளூவாக இருக்கு தேட்ரு, நல்லா தாங்க இருக்கு, நாட் பேட். எங்கடா தம்பி நம்ம சோஃபா இதாக இருக்கா? ஏ என்னடா கார்னரில் போயிட்டோம், முன்னுங்க உட்காருண்டா, இங்கே வரணுமா? இங்கே பாருங்க கைஸ் வேற லெவல் சோஃபா, உங்களால் வீட்டில் இருக்க மாதிரி இருக்கு. ஏய் தேட்ரு தெரியா இருக்கியா, வேற லெவலில். ஸ்ரீலங்காவில் என்னோட காம்பினேஷன் பார்த்தீங்களா, படத்துலேயுமே ஸ்ரீலங்கா வரும், இப்போ நானுமே ஸ்ரீலங்கா வந்திருக்கேன், வேற லெவலில். மக்களே வேற லெவல்ல ஒரு ஆனந்தமா இருக்கு. இன்டர்வல் இப்போ நீங்க பாருங்க, நான் எப்படி உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்கேன்னு. சும்மா வீட்டில் உட்காந்துட்ருக்க மாதிரியே உட்காந்து படம் பார்த்துட்ருக்கேன், செம்ம ஜாலியாக இருக்குங்க. ஆனால் உண்மையாகவே இந்த தேட்ரு நம்ம ஃபஸ்ட்லாம் உட்லேண்ட்ஸு, நம்ம உட்லேண்ட்ஸ் தேட்டரில் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கும், எங்கே வேணால் உட்காந்துக்கலான்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஒரு ஜாலியாக இருக்குது. பட் இங்கே மாதிரி வீட்டு சோஃபா மாதிரி தான் கம்ஃபர்டபுளாக ஜாலியாக வந்து படம் பார்த்துட்ருக்கேன். கேமரா தான் உடஞ்சிருச்சு, கூடிய சீக்கிரம் நம்ம வேறு கேமரா வாங்குகிறோம், வாங்கி பெருக்கி விடுறோம், வாங்குகிறோம். கைஸ் இங்கே பாருங்களேன் ஏசி எப்படி வச்சுருக்காங்க எல்லாத்துலேயும், அந்த அவசர ஃபேன் இருக்குது. ஓகே கைஸ், ஸோ படம் பார்த்து முடிச்சிட்டோம், வேற லெவலுங்க. ஹாய் ஹலோ வணக்க மக்களே, குட் மார்னிங். ஓகே நேற்று வந்து நம்ம லோக்கல் மன்னாரில் எல்லாமே சுற்றினோம், அந்த கோவில் அது இதுன்னு போயிட்டு நைட்டு டின்னர் வந்து வாங்கிட்டு வந்து இங்கே சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டேன். ஓகே இன்றைக்கி எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து திருகோணமலை, அதாவது ட்ரிங்கோன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு பியூட்டிஃபுல் ஸ்பாட்டுக்கு தான் போக போகிறோம். வாங்க போவோம்.